எந்த ஊர் போறீங்க? இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தம்பிக்கும் சம்பந்தம் இல்ல போல. எசைக்கு என்ன பேர சொன்னா எட்டு ஜில்லா சண்டையன் கூட மூன்றுவானுங்க. அண்ணா ரெண்டு கேள்வி கேட்டு காதல் விழாதவர் உட்கார்ந்துருக்காரு. அதான் காது கேட்கலையா, பழனு தெரியலையா, கேட்டுக்கிட்டு வர்றல்ல. அதனால முறப்பு முழிக்கிற முழிய பார்த்தா கனப்பாறை முழுகிட்டு கொல்லப்புறம ஓடி வர மாதிரி தெரியல. ஆமாண்ணே, நம்மள மாதிரி சென்று வர்றவங்களோட இந்த மாதிரி லோ கிளாஸ் ஏறிட்டு வர்றது வரட்டும், ஆனா வம்புழுக்காம வரலாம் இல்ல? நாம இப்படி எல்லாம் வம்பு பண்றது நமக்கு பிடிக்காது. மரியாதை சொல்லு. ஒரு அப்பனுக்கு பிறந்த பையலா யாரும் பாத்துட்டே வரேன். சும்மா வர ஒரு ஆளு கலாட்டம் பண்ண ஒரு ஆளு இல்ல. நீ என்ன இது இந்த பையலுக்கு வப்பாட்டியா? என்னடா சொன்ன? எங்க கூட பார்த்து வப்பாட்டி கோல உழிச்சிருவோம். என்ன சார் இது? பார்த்தா டீசென்ட்டா இருக்கீங்க, இவ்வளவு கேவலமா ஒருத்த உங்களை பேசுறான். உங்க காது கேக்குது, கண்ணு பாக்குது. ஏன் சார் இந்த உணர்ச்சி மட்டும் உங்ககிட்ட இல்ல? இங்க இருக்கிற அத்தனை பேரும் வேகப்பட்டோம் உங்களை தவிர. நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க நினைக்கிற மாதிரி நான் உணர்ச்சி இல்லாதவன் இல்ல. உணர்ச்சியை கட்டுப்படுத்த தெரிஞ்சவன். 4 வருஷமா இது ஒண்ணுதானே நான் செஞ்சிட்டு இருக்கேன். ஜெயில ஜெயிலா? ஜெயில இருந்து விடுதலை ஆகி வர்றேன். நான் உங்களை மாதிரி ஸ்டூடெண்டா இருந்தவன் தான்.
நானும் அந்த லைஃப் அனுபவம் அனுபவிச்சோம். உங்களெல்லாம் விட படு கோவக்காரன் காலேஜ்ல இருந்தவன். இன்ஸ்பெக்டர், ஒரு வாரத்துக்கு குறைஞ்ச நாலு தடவையாவது போன் போட்டு உங்களை வரவழைக்க வேண்டியிருக்கு. அதனால ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், பேசாம இந்த காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறீங்களேன். ஓ, நீதானா? டேய், டேய், ஆல்ரெடி யாருன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியும், ஒரு பொறுக்கி. அவர் நம்ம கட்சி தலைவரோட மகன்டா. அவர் இந்த விரல் அசைச்சா என்ன ஆகும், என்ன அர்த்தம்னு தெரியுமாடா உனக்கு? ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு பொண்ணுன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தன் எவ்வளோ ஒரு லேடி லெக்சரர் பத்தி என்னவோ எழுதினா உனக்கு என்னடா வீங்குது சார்? நான் மதிக்கிற ஒரு லெக்சரர் பத்தி எழுந்தாங்க சார். அவங்க அவங்க ரொம்ப நல்லவங்க. அவ எவனா இருந்தா எனக்கு என்னடா? ஐ அம் கோயிங் டு அரஸ்ட் யூ. இல்லங்க, எவ்வளோ ஒருத்தி பத்தி எழுதுறதுக்காக அவன் அடிக்கல. உங்க மனைவிய என்ன கேவலப்படுத்தினவங்களை தண்டிச்சிருக்கான். You mean this man is your husband, huh? And you are his wife? Hey, arrest pannunga, arrest pannunga, come on, come on, arrest pannunga, arrest pannunga, panna maattaaru, ivaru panna maattaaru. Oh my God. Vijay, look at that. நம்ம காலேஜ்ல புதுசா போட்டிருக்க புதுமலை காலேஜ் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டேன், தமிழ் மன்றத்துல ஜெயிச்சிட்டேன், ஸ்ட்ரைக்ல ஜெயிச்சிட்டேன், ஆனா இவகிட்ட மட்டும் தோத்துக்காத வாத்தியாரா? Wow. Brown girl in the ring. La 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 la. There's a brown girl in the ring. La 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 la. La 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 la. La 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 பூந்தல் கருப்பு, குங்கும பிங்கு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். மார்னிங் வெல் மை டியர் பாய்ஸ், நமது கல்லூரியின் சார்பாக நமது பேச்சு போட்டி குழுவின் தலைவியாக குமாரி மஞ்சுவை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஒரு பொட்டச்சி, அவ உங்க மாதிரி ஆம்பளை தேடினங்களுக்கு எல்லாம் தலைவி. இதுல உங்களுக்கு சந்தோஷம் வேற. ஏன்பா விஜய், ஏதாவது பேச விரும்புறியா? எஸ் சார். ஆஃப்டர் ஆல், ஒரு பொட்டச்சி, சாரி பொம்பளை, இத்தனை ஆம்பளைங்களுக்கும் தலைவினா அதை எப்படி சார் ஏத்துக்க முடியும்? எல்லா வகையிலயும் ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க தாழ்ந்தவங்க தான். ஐ ஆப்ஜெக்ட் சார். வெறும் எலும்பு சதியும் திடமா இருக்கிறதா பலோனா? காண்டா மிருகத்தையும் இல்ல குஸ்தி பயல்வானே தான் தலைவன் ஆக்கணும். சும்மா மிரட்டாதே, இது கம்ப்யூட்டர் ஒழுகும். புத்தி சக்தியும் தான் இன்னைக்கு நிஜமான பலம். யார் புத்திசாலிங்கிறது
நம்ம காலேஜ் பரீட்சை காட்டிடும். என் சக்தி என்னங்கிறதுக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு சவால் விடுறேன். நான் எவ்வளவு தூரம் ஓடுறேனோ அவ்வளவு தூரம் இங்க இருக்கிற யாராவது ஒரு ஆண் ஓடட்டும். அப்ப ஆணுக்கு பெண் தாழ்வுன்னு ஒத்துக்கிறேன். ஆர் யூ ரெடி? Thank you.
பொன்மகள் மூச்சு விட்டால் பூமலராது. பூமகளின் வாய்மொழியே பூஜைக்கு வேதங்களோ. தந்தது இயல்பானது ஒரு காதல் தேவதை பூமியில் வந்த ஒரு காதல் காவியம் கையோடு தந்தாய் கல்லூரும் காலை வேளையில் வெறச்சு போய் வந்த 100 டிகிரி கொதிக்கிற ஜோரத்துல உட்கார்ந்து இருக்க. டாக்டர் என்னன்னா உள்ள பயங்கர பிஸியா இருக்காரு. நாம இப்படி நெருங்கி பழகறது டாக்டர் பெரியசாமி பார்த்தா கொஞ்சம் கூட விரும்ப மாட்டாரு. எனக்கு என்னமோ கலக்கமா இருக்குங்க. இத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? டாக்டர் பெரியசாமியோட 1 வருஷமா இன்டிமேட்டா பழகுறேன். இந்த மாதிரி ஒரு நர்ஸ் ஒரு டாக்டரோட பழகுறத ஜாலியா எடுத்துக்கணும், என்ஜாய் பண்ணணும் சொல்லுவார். இத கேக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? 2 வருஷமா நானும் அவர் மனைவியா நெருங்கி பழகுறேன். என்கிட்ட சொல்லாம உங்ககிட்ட சொல்லிருக்காரு. ரொம்ப குறும்புக்காரர் அவரு. என்னது டாக்டர் பெரியசாமி ஓன் கணவரா? ஆமா டாக்டர், ரொம்ப நேரமா ஒரு பேஷண்ட் வெயிட் பண்றாரு எனக்கு வேண்டியவர். கொஞ்சம் அட்டன் பண்றீங்களா? ஓ, நானே டாக்டர் பெரியசாமி டென்ஷன்ல ஆடி போய் உட்கார்ந்திருக்கிறேன். பேஷண்டா பேஷண்ட் சாவுகிறாக்கு போய் அவளிய. சாரி சாரி டாக்டர், இவ்வளவு நேரம் பொறுப்போடும் பொறுமையோடு காத்துட்டு இருந்தேன். சாதாரணமா உங்களை மாதிரி பொறுப்பு இல்லாத ஆளுங்களோட அட்டகாசத்தை பாத்துக்கிட்டு டாக்டர் செஞ்ச தப்புதா, அதுக்காக அவர் இப்படியா போட்டு அடிக்கிறது? அப்ப விட டாக்டர் சீரியஸ் ஆயிட்டார். அதுக்கு நான் என்ன என்ன பண்ண சொல்ற? இப்படி கேட்டா முதல்ல உன் கோபத்தை கொஞ்சம் குறைக்கணும். கைய கைவிட்டு வேற எடுத்து வை. யாரும் இல்லாத அனாத பயலுக்கு அங்க தொட்டா அழுக்கா இங்க தொட்டா தோஷமா? என்னடா சொன்ன அனாத பயன்? பையா சில்வர் ஜூப்ளி, யாரையாவது அடிச்சதுக்கு 25வது முறை ஃபைன் கட்டுற. குடு. சார், என்கிட்ட 35 ரூபா தான் இருக்கு. ஒரு 15 ரூபீஸ் லோன் நீங்க தர முடியுமா? அட்லீஸ்ட் அக்கவுண்ட்ல எது வச்சுக்க முடியுமா? நான் வேர்ல்ட் பேங்க் பிரசிடென்ட், உனக்கு லோன் கொடுக்கிறதுக்கும் அக்கவுண்ட் வச்சுக்கிறதுக்கும் விட்டா என்னையே. என்ன விஜய், கிளாஸ் போகாம இங்க நின்னுட்டு ஏதோ பணம் கேட்டுட்டு இருக்க? அது வேற ஒண்ணுல, ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா கட்டிட்டேனா, அதான் சேஞ்ச் கேட்டுட்டு இருக்கேன். அட நீ ஒண்ணுமா புழுதா, பல தடவை பல பேர் அடிச்சு பல தடவை ஃபைன் கட்டியே பயில்வான். அட இப்ப கூட கேண்டீன் தொழிலாளி அடிச்சு வந்தாமா நிக்கிறான். இன்னும் இவன் கிட்ட அடி வாங்காதது நானும் நம்ம பிரின்சிபாலும் தாமா? விஜய், கேண்டீன்ல வேட்டர் போட்டு அடிச்சிட்டேன், ஆபீஸ்ல கிளர்க்க போட்டு அடிச்சிட்டேன், அப்படி என்ன மொட்டத்தனம் முன்கோவும்? என்ன அப்படி பார்க்காத? கேண்டீன்ல அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன அனாத பையல என்ன இமேல ஒருத்த இறக்கப்பட்ட அனாதன் சொல்லியிருந்த, அவன் காலில் கட்டி பிடிச்சு அழுது இருப்பேன்.
மறுபடியும் அப்பா இல்லைன்னு திட்ட மாதிரி என்ன ஆனது என்ன சொல்லு மஞ்சு, நான் ஆனது ஆனது என் தப்பா? என் தப்பா மஞ்சு? நான் ஆனதே பொறுத்து என் தப்பா? நிச்சயமா நான் பிரின்சிபல் அடிக்க மாட்டேன். நான் என்ன பண்றது? தப்பு நடந்தா தாக்கிடுறேன், கோவம் வந்தா குத்திடுறேன். என்ன என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. உன்னை நீயே கட்டுப்படுத்திக்க நான் ஒரு வழி சொல்றேன். இனிமே உன் கோவம் வந்தா என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு நிதானமா உன்னில இருந்து பார்த்து வர என்ன? என்னன்னா தானா கோவம் குறைஞ்சிடும், நிதானம் வந்துடும். தலைவா, உன் தைரியத்தை வச்சுதான் இன்னைக்கு எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்க போறேன். குடும்பக்காரையா நீ? ஏண்டா கண்ணுக்குட்டி, இந்த காலேஜ்ல யாரா பிஸ்தா? நீதான் தலைவா. குல்ஃபி இங்க பா. இந்த காலேஜ்ல யாரா பிஸ்தா? நீங்க தானே? ஏய் பல்பு, இந்த காலேஜ்ல யாரா பிஸ்தா? நீங்க தான் தலைவர. பொழிச்சு போ. பாத்து பாப்பா. சலாம் அலைக்கும் சார். எல்லார்கிட்டையும் கேட்ட கேள்வியை நான் உன்கிட்ட கேட்க போறேன். இந்த காலேஜ்ல யார் பிஸ்தா? ஒண்ணு, இந்த காலேஜ்ல யார் பிஸ்தா? ரெண்டு, இந்த காலேஜ்ல யார் பிஸ்தா? மூணு, இந்த காலேஜ்ல யார் பிஸ்தா? நாலு, அஞ்சு, ஐம் சாரி மஞ்சு. ஐயோ சொல்லா, யாரா பிஸ்தா? ஒன்பது. ஒன்பது கிலோ பிஸ்தா இருக்க முடியாது. சொல்லா யாரா பிஸ்தா? கேள்விக்கு பதில் தெரியல, தெரியல சொல்டா. அதுக்கு ஏன்டா பக்கு பக்குரு குத்துற? இப்ப யார் சொல்டா யாரா பிஸ்தான்? நேத்துக்குதானே அவ்வளவு சொல்லி கோவத்தை கட்டுப்படுத்த சொன்னேன். நான் சொன்னது செய்தியா? மறுபடியும் மஞ்சு, மருந்து வேலை செஞ்சிருச்சு. அந்த நொட்டங்கை நாடி முத்துவ அடிக்கணும்னு ஆத்திரத்தோட புறப்பட்டேன். அப்புறம் நீ சொன்ன மாதிரி உன்ன மனசுல நினைச்சுட்டு ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் என்னென்ன துரித நிவாரணம் கிடைச்சிருச்சு. அப்புறம் அப்பா இன்னைக்கு வர சொன்னாரு. ஏன் இன்னைக்கு அவரே சமைச்சு என் மேல டெஸ்ட் பண்ண பாக்குறாரு? அதனமா தெரியல, இன்னைக்கு அவரோட பொண்ணோட பிறந்த நாளா, தான் நீ வரணுமா? ஓ, இன்னைக்கு உன் பிறந்த நாளா? ஓ மை காட், இன்னைக்கு எல்லா ப்ரோக்ராமும் கேன்சல். இன்னைக்கு மத்தியானம் நம்ம ரெண்டு பேரும் லஞ்சுக்கு போறோம், தென் மூவி, அப்புறம் டின்னர். முதல்ல என்ன விஷ் பண்ண? ஐ விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. வா கிளாஸுக்கு போலாம். வெயிட், கிளாஸுக்கா? நோ சான்ஸ். LMD, லஞ்ச், மூவி, டின்னர், எல்லா விஷயத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துறேன். நான் வரல, எனக்கு கிளாஸ் இருக்கு. ஹியர் யூ ஆர் கமிங் லேடி. நான் இப்போ LMD, லஞ்ச், மூவி, டின்னர் அரேஞ்ச் பண்ணிடுவேன், நீ வரே. ஓகே? நான் வரதா இருந்தா இது என் தலையில இருக்கும். ஓகே பை. மஞ்சு தலையில வச்சிட்டு வா. மஞ்சு தலையில வச்சிடு, கிளாஸ்ல உட்காராத, போர் அடிக்கும். வந்துரு. ஹாயா,
It has great worth in the household that is in kitchen. Sir. Yes. சின்னே பாக்க வந்திருக்கேன் சார். நீங்க என்ன வேணும் இருக்கு? பெத்த அப்பன் சார். லீவ் போட்டுட்டு உங்க சாப்பிட்டு தான் போயிருக்கேன். Yes my dear students, productivity deals with the improvement of technology in both private and public sector. Now we learn the importance of productivity. Our economic problem can be solved by proper production and execution. Increase of productivity is necessary both in industry and in agriculture. Agricultural productivity can be increased by using better seed and fertilizer and by using modern methods also in industry. Enga vittu? In industry, production can be increased by improving machinery and employing skilled laborers. Increase in productivity also means best education and good practical training. Productivity can again be increased through proper knowledge and new technical skills. I think you have now learned and understood the implications of new production. இந்த இடத்துக்கு ஏன் கடந்து வந்தா தெரியுமா? I got you a surprise. என்ன சொல்லு? தங்க சங்கிலி. நல்லா பார்த்து சொல்லு. தங்க சங்கிலி தான். பகுத்தறிவோட பார்க்கற உனக்கு இது வெறும் தங்க சங்கிலியா தான் தெரியும். உள்ளுணர்வோட பார்க்கற எனக்கு காலி கயிறா தெரியுது. இதுதான் உனக்கு என்னோட பிரசன்ட். கம் ஆன், திருமணங்கற உறவை ஒழுக்கத்தை நம்புறேன். ஆனா அந்த திருமணமே இந்த சங்கிலில தான் ஊஞ்சல் ஆடுதுங்கறத நான் நம்பல. தாலி அணிஞ்ச ஒரு பொண்ணு ஒழுக்கம் இல்லாமலும் இருக்கலாம். ஆனா அதே மாதிரி தாலி அணியாத ஒரு பொண்ணு ஒழுக்கமாவும் இருக்கலாம். எப்பா 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 இவர அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது என்னோட பிரசன்ட். பெண்கள் சுதந்திரத்துக்கு அப்பாற்பட்டது. ஓகே. லெட்ஸ் கோ. அவனுங்களை பழி வாங்கினா
என்னது விஜய்? இந்த சங்கிலி நாளைக்கு என் கழுத்துல அலங்காரமா தொங்கறதை விட இன்னைக்கு உன் கையில கட்டி இருக்கிறதா நம்ம ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பு. இந்த கட்டு உன் கைக்கு போடப்பட்ட கட்டு இல்ல, உன் கோபத்துக்கு போட்ட தடை. நான் வரேன். மஞ்சு! நடக்குது. முதல்ல கம்ப்ளைண்ட் எழுதி இந்த பார்க் பாதுகாப்பு அதிகாரி கிட்ட கொடுத்து ஆக்சன் எடுக்கணும். எழுதிட்டீங்கன்னா அதையும் என் கையில கொடுத்துருங்க, ஏன்னா நான் தான் பாதுகாப்பு அதிகாரி. Thank you.
எனக்கு பெண்ணாய் போச்சு. இவர் என் தலை அப்படியே இருக்கு பாரு, காது இந்த காது. இவர் நீ சிரிக்கல, இவன் கழுத்துல இதை போட்டு. ஏ விஜய், உனக்கு உயிரம்னா பயமா இல்ல உயிர் மேல பயமா? உயிரம்னா தான் பயம், உயிர் மேல எனக்கு பயமே கிடையாது. என்ன அதான் பாதுகாப்பான இடத்துல இருக்கே? என்ன சொல்ற? என் உயிர் தான் எப்போ உன்கிட்ட பாதுகாப்பா இருக்குன்னு. ஆமா மஞ்சு, காதலிக்கிறவங்கள சாவு ஒண்ணுதான் பிரிக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா நம்மளை பொறுத்தவரை சாவு கூட நம்மளை ஒண்ணு சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன். தம்பி, இத கல்யாண வளையம் நாங்க சொல்லுவோம். இந்த வளையம் சாமி மேல ஏறனா நினைச்ச பொண்ணு கழுத்துல தாலி ஏறுங்கிறது எங்க ஐதீகம். ஓஹோ, ஏ விஜய், உன் கழுத்துல தாலி ஏறதுக்கு இப்ப சாமி கிட்ட அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிடலாமா? குடுங்க. இந்த வளையம் சாமி மேல ஏறினா நிச்சயம் கல்யாணம் நடக்கும்ல? ஆமா தம்பி, வளையம் விழுந்தா கல்யாணம், விழலைன்னா நிச்சயம். நிச்சயம்? நிச்சயம் கல்யாணம் நடக்காது. சத்தியமா தம்பி? போடுத. ஐயோ, பரவாயில்ல இன்னும் ரெண்டு இருக்கே. மட்டும் இப்ப நான் போடவே மாட்டேனே. நம்ம ரெண்டு பேருக்கும் முதல்ல கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் என்ன வந்து போட்டுக்கலாம். அது வரைக்கும் இங்க இருக்கட்டும்.
பேசுது முள்ள மொட்டு சூடாச்சு முத்தமிட்ட நாளாச்சு ஏ பக்கமால காத்து வீசுது பக்கனுக்கு லேசா கூசுது முள்ள மொட்டு சூடாச்சு முத்தமிட்ட நாளாச்சு என்ன மோனிருக்கோம் உள்ளாயெல்லாம் கல்லூருது உள்ளுக்குள்ள நன்றுது தெரியாதம்மா யாராவது ஹோட்டல் கழிச்சு போனா இப்படிதான் 200-250 ரூபாய் கொட்டிப்பியா அதிக பசி எடுக்கலனா இப்படிதான் லைட்டா சாப்பிடுவேன் சுத்தம் விஜய் நம்ம ரூம்ல வேற யாராவது இருக்காங்களா இல்ல ஏன் கேக்குற இது யாரு நம்ம ரெண்டு பேரும் கவலை எல்லாம் மறந்துட்டு ஜாலியா இருக்கதா நான் இவளுக்கு கொண்டு வந்திருக்கேன் நமக்கு என்னடா கவலை அத பத்தி நாளைக்கு யோசிக்கலாம் இப்போ நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க விஜய் நான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி மாதிரி ஏகபத்தினி விரதன் ஏகபத்தினி விரதன் நான் ஏக போக பத்தினி விரதன் டேய் நான் ட்ரிபிள் எக்ஸ் மெடிசன் சாப்பிட்டு வரேன் நீ அது வரைக்கும் ராணி குட்டி கூட ஜாலியா இரு போ வந்துறோம் கூட ஏகம் போ இப்பதான் நீ பழகுறது டேய் ரொம்ப உள்ள தள்ளிட்ட மார்கு மார்கு மாரேகை ஜொருகு ஜொருகு ஜொருகை ஏமா இதான் உனக்கு முதல் அனுபவமா நிச்சயமா ஆனா ஏன் எல்லா ஆம்பளைங்களும் இதே கேள்வி என்கிட்ட கேக்குறாங்க பூச்சி பரவாயில்ல இன்னொரு பூச்சி இதோ பாரு நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்கணும் ஆமா ஏன் உங்க கையெல்லாம் இப்படி ஆடுது அப்ப அது ட்ரெயின்ல போறப்ப அப்படிதான் ஆடும் இது ஒண்ணு ட்ரெயின் இல்லையே ஆமா அதானே அது உன் கை எமல பட்டுது இல்ல அதான் கொஞ்சம் கலக்கமா இருக்கு அத்தா அத்தா உடம்புல ரத்தமும் உணர்வும் சூடா இருக்கிற போதான அனுபவிக்கணும்
தேவி தியேட்டர்ல பக்த அனுமானின் பாதாள விஜயன்னு ஒரு படம் போட்டிருக்காங்க, போய் பாரு. டாக்ஸ் ஃப்ரீ. வா ராணி, வா நம்ம ராசலில பார்க்கலாம். டேய் மாப்ள, எதுலயுமே ஒரு தில் ஒண்ணுடா, அப்பதான் வாழ்க்கைய குறிப்பா பெண்கள் அனுபவிக்க முடியும். நேத்து மாதிரி வெக்கப்பட்டு கூனி குறி நின்றுட்டு இருந்த, அப்புறம் வாழ்க்கை பூராவும் மூச்சு விடுற லேம்ப் போஸ்ட் தான். மூச்சு நின்ன பிறகு வாழமட்ட கல்யாணம் பண்ணி போக வேண்டியதுதான். புரிஞ்சத? நான் ஒண்ணும் உங்களை மாதிரி வெறி பிடிச்சு கண்ட கண்ட பொம்பளைங்களை அனுபவிக்கிற டைப் இல்ல. ஒரே பொண்ணோட வாழ்க்கை வாழ நினைக்கிறேன். போடா. ஓகே, நீ ஒரு பர்சனல் டைப், ஐ மீன் நேர்மையான டைப்னு வெச்சுக்கோமே. உன் ஒரே காதலி இது வரைக்கும் என்ன பண்ணிருப்ப? பேசி 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 தள்ளிருப்ப. ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு லவ். நீலாம் லவ்வர் அவ லாக்கிலடா, லெக்சரா தான் லாக்கி. மனசார ஒரு பொண்ணை காதலிச்சு ஒரு உறவு ஆரம்பிக்கலாம், அது உடலோட ஒட்டுருவா முடிஞ்சாதான் அது உண்மையான காதல். புரிஞ்சுக்க. என்னடா நீ ஒரே இடையா குழப்பற? அதுக்கெல்லாம் தில்லு ஒண்ணுண்டா. என்ன மாதிரி? இப்ப பார், உன் கண்ணு எதிர்க்கே ஒரு தில் மேஜிக் காட்டுறேன். உன் பேர் என்ன? முனிமாங்க. முனிமா, அழகான பேரு. முன்சு அட்ரஸ் தரேன், வேலை முடிஞ்ச பிறகு என் ரூமுக்கு வந்துரு, ஜாலியா இருக்கலாம். வந்துருவா. ஐயோ, என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சா கொன்னுடுவாரு. ஓவர் டைம் சொல்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏன் அத நீங்களே சொல்லிடலாமே. ஏன்னா உங்களுக்கு ஷேவ் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் என் புருஷன். அத்துட்டானே. விழுப்புண் பட்டாலும் வில் பவர் மட்டும் போக கூடாது. கழுத்தை வெட்டினாலும் கழுத்துக்கு மருந்து போட்டிருக்கானே, அவன் வாழ்க. பைபிள், ஹோலி பைபிள். விஜய், என்னப்பா நம்பவே முடியல. முன்னெல்லாம் கத்தி கபடாவோட திருத்திருவா திரிவேணி, இப்ப புஸ்தகையுமா கடகடையா திரியதே. குட் குட். என்ன புஸ்தகம் வாங்கியிருக்கிற? காட்டு பாப்போம். ஹிஸ்டரி, ஜியோகிராபி, கந்த சிருஷ்டி கவசம், இதெல்லாம் நான் படிச்சு கிழிச்ச மேட்டர். பட் ஒன் திங், ஒரு புஸ்தகத்தை படிச்ச உடனே மறந்துடக்கூடாது, அதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில அழுத்தமா உபயோகிக்கணும். ஓகே. எஸ் சார், ஹேவ் எ நைஸ் டே. ஜாலியா வெளிய போலாம்னா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டும். மஞ்சு, என்ன இப்படி முழுக்க நினைஞ்சிட்ட? ஐயோ, நான் இது நமக்கு தெரிஞ்ச ஹோட்டல் தான். மழை நிக்கிற வரைக்கும் நாம ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு ரூம்ல சும்மா கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? சச்சே, ஹோட்டல் ரூம்லயா? இது நம்மளோட ஹோட்டல் தான். இவன் எனக்கு உயிருக்குயிரான நண்பன். உன் பேர் என்னப்பா? மதன். மதன், இவன் ஹோட்டல் தான் இது. இது ஒரு கோவில் மாதிரி வச்சிருக்கான். ஆமா சார், ஒரு வாரமா நம்ம ஹோட்டல்ல ரைடு பண்ணவே இல்ல. இவன் இன்கம் டேக்ஸ் ரைடு அத சொல்றான். நாம இங்க வெயிட் பண்ணலாம். கரெக்ட் கரெக்ட், வெயிட் பண்ணலாமே. காருக்கு வைப்பர் வைக்கிறான், கண்ணாடிக்கு வைக்கப்படாது, கண்ணே தெரியல. ஓ மை காட், பிரின்சிபல் என் அப்பாவோட ஃப்ரெண்ட் வேற. நம்ம ரெண்டு பேரும் ஹோட்டல்ல தனியா பார்த்தானா வேற வெனியே வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். பிரின்சிபல் கூட அவரோட டிங்டாங். மிஸ்டர் முத்துமூர்த்தி. மிஸ்டர் மந்திரமூர்த்தி, ஏங்க சார் இப்படி வந்து வந்து சும்மா தனியா? வெளியே காபி பெஞ்சுகிட்டு இருக்குதா, உள்ள வந்து சூடா ஒரு கப் மழை சாப்பிடலாம்னு வந்தேன். கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் சார். ஐ மீன் தனியா வரப்ப வெளியே காபி பெஞ்சா சூடா மழை சாப்பிடணும் தான் தோணும்.
நீங்க வெளியே காஃபி நின்னப்புறம் தானே போவீங்க? ஆமாமா. அப்ப நான் பட்டமா 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 மழை சாப்பிடாம சீ காஃபி சாப்பிடாம இந்த இடத்தை விட்டு நகர மாட்டார். இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறதா? நான் சொல்லி தரேன். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். காஃபி வேண்டாம். ஒரு முக்கிய அறிவிப்பு. கல்லூரி மாணவர் ஒருவர் மாணவி ஒருத்தியை ஏமாற்றி ஓட்டல் அறையில் பலவந்தப்படுத்தி கற்பழிக்க முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அவருடைய பெயர் சின்னிதான். சொன்னா காதலிக்கிற ரெண்டு பேர் தனியார் ரூம் எடுத்து தங்குறதுல தப்பு இல்லை. அதான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். கைய விட. இதுக்குதான் இவ்வளவு நாளா நடிச்சியா? நீயும் மத்த ஆம்பளைங்க மாதிரி தான். மஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காத. ஆஃப்டர் ஆல் ஐ லவ் யூ. எனக்கு ஐ மீன் I'm your lover. எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு. இனிமே என் கூட பேசாதே. ஓகே மஞ்சு. மஞ்சு மஞ்சு நான் செஞ்ச தப்புன்னா என்ன திருத்தி தீத்துற. அதுக்காக தாங்க முடியாத மாதிரி தண்டிச்சிடாத. மஞ்சு நான் அனாத பேதா, அவசரக்காரன் தான், அதிக பிரசங்க தான். நான் நிச்சயமா அயோக்கியம் இல்ல. அன்புக்காக எங்கிறவன் அது உன்கிட்ட மட்டும்தான் கிடைக்குங்கிறதுக்காக என்ன ரொம்ப தண்டிச்சிடாத. மஞ்சு பிளீஸ், நான் என்ன பண்ணனும் எதிர்பார்க்கிறேன்? உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? What do you want me to do? மஞ்சு ஸ்டாப். இந்த புறா பத்தியா, இட்ஸ் பியூட்டிஃபுல். எவ்வளவு அழகா இருக்கு. இது ஒரு சமாதான சின்னம். டேக் இட். நம்ம ரெண்டு பேரும் சமரசம் ஆயிருவோம். ஓகே. நீ பேச மாட்டல, நீ என்கிட்ட பேச மாட்டல, நீ மட்டும் என்கிட்ட பேசலனா மலையில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன். ஐ வில் டு இட். நீ மலையில இருந்து குதிச்ச எனக்கு என்ன, மாடியில இருந்து குதிச்ச எனக்கு என்ன? விஜய் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? பாம்பேல இருந்து ஒரு பிகர், 16 வயசு, கில்லி மாதிரி நங்கர் இருக்கா. வரிய உலகிலேயே மிகப்பெரிய மலை சிகரம் எது கடிகலிங்கம்? பரவாயில்லை சார், நீ இந்த வருஷமும் தேட போறதில்ல. மிகப்பெரிய சிகரம் எவரெஸ்ட். இந்த எவரெஸ்ட்ல முத முத காலடி எடுத்து வச்சது எட்மண்ட் ஹிலேரியும் டென்சிங்கும். இந்த மலையேறும் தட் இஸ் மவுண்டனியரிங் இஸ் எ கிரேட் ஸ்போர்ட். இந்த மலையேறும் பயிற்சியை ஏற்பாடு பண்றதுக்காக நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம்ப் நடத்த போறேன். அதுல சேர விரும்புறவங்க அவங்கவுங்க பேரை என்கிட்ட பதிவு செஞ்சுக்கலாம். மஞ்சு நான் ஒரு மலை உச்சியில போய் நின்னா எப்படி இருக்கும் நினைக்கிற? நீ மலையில இருந்து குதிச்சா எனக்கு என்ன, மாடியில இருந்து குதிச்சா எனக்கு என்ன? எங்கடா ஓடிக்கிட்டு இருக்கீங்க சார்?
நம்ம விஜய் மாடு வீச்சில கண்ணை கட்டிட்டு பைத்தியம் மாதிரி நிக்கிறான் சார். அதுவும் இல்லாம குதிச்சிருவன் பயமுறுத்துறா சார். வெளியில ஒரே கரட்டா சார். நடிப்பவர் நமது மஞ்சு, ஒத்தல்லோவாக நடிப்பவர் நமது விஜய்.
ஒத்தெல்லோ நாடகத்தின் சில முக்கியமான காட்சிகளை இப்போது நாம் பார்த்து மகிழ்வோம். டெஸ்டிமோனா கொலைக்கு முன்னால முத்த காட்சி உண்டா? அல்ப உண்டு, மூணு தடவை உண்டு. நாடகத்துல முத்தக்காட்சி இருக்குங்கிற அளவுக்கு உனக்கு எப்படி புதுவரி வந்தது? அது எங்க அப்பா அம்மா செய்த தவம். மாடையா திட்டண்டா புரியலையே. இந்த பிளக்கா பையன் விஜய் என்ன மூணு வருஷமா அவமானப்படுத்தினா? இல்ல இன்னும் 30 வருஷத்துக்கு நினைச்சு நினைச்சு அவமானப்படுறதுக்கு ஒரு திட்டம் இந்த 1000 பேருக்கு முன்னால. தலைவா ஒத்தல்லோவா மஞ்சுவுக்கு கிஸ் கொடுக்க போறது இந்த கேஆர்டி விஜய் இல்ல. நான் உமா கொடுக்கிறப்போ பிகில் காத பிக்கணும். என்ன அவளே படாதீங்க, எல்லாம் பிச்சு. எனது பிரபுவை நான் திரும்பவும் பெற நான் என்ன செய்ய வேண்டும்? அவரிடம் போ, வானொலி சாட்சியாக சொல்கிறேன், நான் அவரை எப்படி எழுந்தேன் என்பதே தெரியவில்லை. நான் இங்கே மண்டியிட்டு சபதம் செய்கிறேன், அவரது காதலை தாண்டி எனது ஆசை வேலி கடந்திருந்தால், மனதாலோ அல்லது செயலாலோ நான் தவறு செய்திருந்தால், கடவுள் என் அமைதியை பறிக்கட்டும். எனது கண்களும் காதுகளும் அல்லது வேறொரு உறுப்போ வேறொரு மனிதனிடம் விருப்பம் காட்டியிருந்தால், கடவுள் என் அமைதியை பறிக்கட்டும். அவர் என்னை ஒரு பிச்சைக்காரியை விவாகரத்து செய்தாலும் நான் அவரை நேசிப்பேன். அவரது விருப்பம் என் உயிரை என்ற வார்த்தையை என்னால் கேட்கவே முடியவில்லை. சாந்தகுமார் சார், அடுத்த சீனுக்கு விஜய் வரணும். ஆமா சார். இன்னும் ஆளையே காணுமாடா? தெரியல சார். என்னப்பா அது கோலம்? ஷேக்ஸ்பியர் நாடகத்துல ஐயனார் விஷயமே கிடையாதுப்பா. சார் விஜய் தான் இதெல்லாம் கொடுத்துட்டு ஓடிட்டான் சார். என்னன்னு கேட்டேன், மேடையில நிக்கவே கால் நடுங்குது, வாய் குடல் வாந்தி வேதி வருதுன்னு சொல்லி என்ன சமாளிக்க சொல்லி ஓடிட்டான் சார். அவன் ஓடினது ஒரு தப்பு, அவன் வேஷத்தை ஒன்ன செய்ய சொன்னது ரெண்டாவது தப்பு. இப்ப டிராமாவை பாதியில நிறுத்தினா என்ன பீஸ் பீஸா ஆக்கிவிடுவான். கவலை ஏற்படாதீங்க சார், நீங்க அனுமதி கொடுத்தா நான் சமாளிக்கிறேன். ஏதோ குத்து மதிப்பா நடிச்சு நாடகத்தை ஒப்பேத்திரு. கேஆர்டி நீ டயலாக் மட்டும் பேசினா போதும், தயவு பண்ணி உணர்ச்சி வசப்பட்டுறாதே. ஓகே சார். That is the reason. அதுதான் காரணம். சொல்லாதே, அது எது என்று சொல்ல முடியாது. தூய எரியும் விளக்கே, நான் உன்னை அணைத்தால் பிறகு வருத்தப்பட்டாலும் மீண்டும் ஏற்றி உன்னை அழகிய ஒட்டலோ ஒரு டெஸ்டி போனாவா? ஓ அம்புதான் என்ன பண்ற?
கல்லூரி மாணவர் கலவர வழக்கில் கே ஆர் துரைராஜின் மீது ஆசிட் எரிந்து அவரை கொலை செய்ய முயன்றதாக வி விஜயன் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். கே ஆர் துரைராஜின் உடல்நிலையை கவனித்து வரும் டாக்டரின் அறிக்கை, மாணவர்களின் சாட்சியங்கள் இவற்றை கொண்டு பார்க்கும் போது இது ஒரு திட்டமிட்ட கொலை முயற்சி என்று இந்த நீதிமன்றம் கருதி வி விஜயனுக்கு 4 வருட கடுங்காவல் தண்டனையை வழங்குகிறது. விடுதலையாகி விஜய், உன்ன மறக்க முடியுமா? நல்லா இருக்கியாப்பா. நல்லா இருக்கேன் சார். இல்ல, மஞ்சு அவங்க அப்பா ராஜாராம் தேனி போன காணோம். இல்ல, அவங்க எங்க இருக்காங்கன்னு உனக்கு விஷயமே தெரியாத? ராஜாராம் செத்து போய் 3-4 வருஷம் இருக்கும். மஞ்சு எங்கேயோ பெங்களூர்ல இருக்கதா எனக்கு சரியா தெரியல. என்ன அப்படி பாக்குற? நீ படிக்கும் போது கையில கத்தி கபடா வச்சுக்கிட்டு உனக்கும் கரடிக்கும் கடுமையான யுத்தம் நடக்கும். இப்ப காலேஜ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சுப்பா. பாச்சாங்கிற பாஸ்கருக்கும் பல்லிங்கிற பலராமனுக்கும் கையில பாம் வச்சுக்கிட்டு கடுமையான போர் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட நான் போலீஸுக்கு போன் பண்ண தான் போய்கிட்டு இருக்கேன். இட்ஸ் எ நெவர் எண்டிங் ஸ்டோரி, நெவர் எண்டிங் ஸ்டோரி.
மஞ்சு டேய் நிறுத்துங்க நிறுத்துங்க ஸ்டாப் மஞ்சு ஸ்டாப் கண்டக்டர் தள்ளுங்க சார் ப்ளீஸ் தள்ளுங்க தள்ளுங்க ப்ளீஸ் தள்ளுங்க சார் ப்ளீஸ் கண்டக்டர் ஸ்டாப் ஸ்டாப்
ரஞ்சித் ஃபைனான்ஸ் லிமிடெட் கம்பெனிக்கும் இன்னும் பல கம்பெனிகளுக்கு முதலாளிதான் கேப்டன் ரஞ்சித் எங்கிறதும் 4-5 வருஷமா மிலிட்ரியில இருந்தேன். காயம்பட்டதுனால திரும்பி வந்து பல தொழில்கள் ஆரம்பிச்சேன். ரொம்ப வெற்றிகரமா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அன்னைக்கு அவரோட தைரியம் என்ன கவர்ந்துச்சு. அந்த கம்பெனியில நான் வேலை பார்த்துட்டேன். அமைதியா நாட்களை எண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல ஒரு நாள் கேரட் என்ன பார்த்துட்டான். எனக்கு எடுக்கிறதும் அது மூலமா அவன் பழி வாங்குறதான் அவன் லட்சியம். பயமும் பதட்டமும் வந்துருச்சு. ஓடி ஓடி நானும் கிடைச்சிட்டேன். அதுக்கு மேல தெம்பு இல்ல. இனிமே என்ன ஒரு கண்ணு கூட பாதுகாத்துக் கொள்ள முடியாது. எங்க நேரத்துல திரும்ப அந்த கேரட் என்ன பார்த்துட்டான். பாதுகாப்புக்காக அப்ப கடிச்ச கதவை நான் தட்டினேன். திறந்தவர் கேப்டன் ரஞ்சித். நீங்க மஞ்சு எந்த நேரத்தில் இங்க நீ? கமிங் கமிங். கதவடைப்பு ஸ்ட்ரைக்ல பஸ் டாக்ஸி எதுவும் கிடைக்காம தனியா மாட்டிக்கிட்டேன். வழியில சில காலி பசங்க துரத்தினாங்க. மஞ்சு ஏதோ 4 காலி பசங்க துரத்துனதுக்கு இப்படி பயப்படுறீங்க? என்ன பார், ராணுவத்துல 100-க்கணக்கான எதிரிகள் துப்பாக்கியால் சுடும் போதே சும்மா போல்டா முன்னேறேன். 2-3 புல்லட் உடம்புல பட்டும் இன்னும் போராட நினைக்கிறேன். இதை விட பத்திரமான இடம் உனக்கு எங்கேயும் கிடைக்காது. கம் ஆன் சேர், நல்ல நிம்மதி ரெஸ்ட் எடுத்துக்க. ஓகே மஞ்சு, நம்ம கம்பெனியில உனக்கு வேலை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொடுக்குற சம்பளம் உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடும் உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மஞ்சு, நான் உன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன பிடிச்சிருக்கு மிஸ்டர் ரஞ்சித்? மஞ்சு, ஆபீஸ்ல பல தடவை உன் திறமையை மட்டும் பார்த்து வந்திருக்கேன். இப்போ அழகையும் அமைதியும் பார்த்து பேசிக்கிறேன். வாழ்வையும் சாவையும் பக்கத்துல பக்கத்துல பார்த்த சோல்ஜர் தான். நாளைக்கு நீ தள்ளிப்படாம என் மனசுல இருக்கிறத படப்படன்னு சொல்லிடுவேன். நீ அந்த மாதிரி சொல்லணும்னு தேவையில்லை. நல்ல யோசிச்சு நாளைக்கு ஒரு நல்ல முடிவா சொல்ல. ஓகே, குட் நைட். ஏற்கனவே அவர் மேல உள்ள மதிப்பு, அவரோட துணிவு காரணமா நான் ஒரு முடிவுக்கு வந்த ஒரு லெட்டர் எழுதினேன். மதிப்புக்குரிய ரஞ்சித் அவர்களுக்கு ஒரே வரியில் பதில் சொல்ல வேண்டிய நான் ஒரு கதையை சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறேன். எனக்காக, என் மானத்துக்காக பல வருஷங்கள் ஜெயில கஷ்டப்படுற விஜய்க்கு கரப்படாம என் அர்ப்பணிக்குத்தான் காத்துட்டு இருக்கேன். இதை விட வேற என்ன பரிச வெளியே வர அவருக்கு ஏதாவது தர முடியும்? அதை கூட தர விடாம என்ன கெடுக்க அலையறான் கரடி. நானும் ஊர் மாத்தி பேர் மாத்தி வேலைய மாத்தி தப்பிச்சு வந்தேன். இன்னி வர இனிமே ஓடி ஒளிய எனக்கு தெம்பும் இல்லை, தைரியமும் இல்லை. என்ன இனிமே
ஒரு நாள் கூட பாதுகாத்து கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையும் போயிடுச்சு. மிஸ்டர் சஞ்சீத், அதனால தான் எந்த ஒரு பொண்ணை எடுக்காத முடிவை நான் எடுத்திருக்கேன். எந்த ஒரு ஆணும் செய்ய நினைக்காத உதவிய நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஏன்னா இந்த நாட்டோட மானத்தை காப்பாத்த உங்க உயிரியே பணையம் வைக்க தயங்காத உங்களால தான் நீங்க விரும்புற பெண்ணோட மானத்தை காப்பாத்த இதையும் செய்வீங்கன்னு நம்புறேன். உங்களோட திருமணம் எங்கிற போலி நாடகமோ மனைவி எங்கிறதுக்காக ஒரு போலி கயிறு என் கழுத்துல இருந்தா என் விஜய் வர வரைக்கும் நான் நிச்சயமா பாதுகாப்பா இருப்பேன். யாரும் என்ன நெருங்கவும் முடியாது. இப்படி ஒரு போய் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை, எனக்கு எனக்கு வேற வழி இல்லை. இதுக்கு நீங்க சம்மதிக்கலன்னா நெருக்கவே பயமா இருக்கு. சம்மதிச்சீங்கன்னா உங்களோட ஒரு வரி பதில் தான் என் வாழ்க்கை அடங்கியிருக்கு. மஞ்சு நடந்தது வெறும் சடங்கு. ஆனா நன்றி சொல்ல வேண்டியது என்னோட கடமை என்ன, நான் அவரை இறக்கி போனேன். அங்கதான் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஒரு ஆணா இருந்தா நன்றியை தன் வார்த்தையால சொல்லும். அதுவே அழகான பெண்ணா இருந்தா தனியா அனுப்பிட்டு சொல்லும். இதை பாருமா, நம்ம ரெண்டு பேருக்கு மீது புது அனுபவம். இதுல வெற்றி அடைஞ்சிட்டு நாம ஒருத்தர் கொடுத்து நன்றி சொல்லிக்கலாமே. என்ன அப்படி பாக்குற? Come on மஞ்சு, பாலும் பழமும் பழைய டைப், ஸ்காட்ச் சோடாவும் புது ஸ்டைல். வா பெட்ரூம் அங்கதான் இருக்கு, நம்ம லக்க ட்ரை பண்ணுவோமா? நில்லு மஞ்சு, உன்னால இப்படி ஏமாத்தி கெடுக்கப்படுறது காட்டலாம். அந்த மாதிரி பிடிச்சு கொண்டதோட போராடி செஞ்சிருக்கலாம். ஒரு அடி அடி வச்ச உனக்கு கொண்டுடுவேன், இல்ல என்ன நானே குத்திக்குவேன். மஞ்சு 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 மஞ்சு, நீ இந்த நான் மஞ்சு 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 விருப்பு கடையில சிக்கிடுச்சு. அத ரஞ்சித் பாக்கும் இல்ல படிக்கும் இல்ல. அத படிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு நான் நினைச்சேன். இந்த லெட்டர் நீங்க பாக்கவே இல்லையா? இல்ல மஞ்சு, இத நீங்க படிக்கவே இல்லையா? என்ன லெட்டர், என்ன விஷயம், எனக்கு ஒண்ணுமே புரியல மஞ்சு. ஏய் மஞ்சு, உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் கேட்டிருந்தா ரெண்டு லாரி நிறைய போலீஸ் 24 மணி நேரம் வீட்டு வாசல போட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் காப்பாத்த. முந்தின நாள் நீ என்ன விரும்புறியான்னு கேட்டதோட தொடர்ச்சியா மறுநாள் கல்யாணத்தை போச்சுக்கலாம் நான் கேட்டேன். நான் அந்த லெட்டர் படிச்சிருந்தேன். இப்படி ஒரு முட்டாள்தனமான நாடகத்துக்கு நான் எப்பவுமே சம்மதிச்சிருக்க மாட்டேன். என்னோட காதல் நிஜமானது. நீ என்ன வேணும்னு ஏமாத்த, நானும் உன்னை வேணும்னு ஏமாத்த, மீதி நம்ம ரெண்டு பேரும் ஏமாத்த மாட்டேன்.
ஓகே. என்ன விரும்பாத ஒரு பொண்ணோட விரல் நகத்து கூட நான் தொடமாட்டேன். அதே மாதிரி நான் விரும்பின ஒரு பொண்ணோட விருப்பப்படி வாழ்க்கை அமைச்சு தரமா தயங்க மாட்டேன். உன்னுடைய காதலும் திரும்பி வர வரைக்கும் நீ இங்க பாதுகாப்பா இருக்கலாம். என்னைக்கு உன் விஜய் இங்க வரணும் அன்னைக்கு உன்னோட அவனை முறைப்படி சேர்த்து வைக்கிறேன். என்னைக்கு உன் விஜய் திரும்பி வரானோ அன்னைக்கு உன்னோட அவனை முறைப்படி சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் செய்ய வேண்டியதெல்லாம் நீ வந்த விஷயத்த நான் அவர்கிட்ட போய் சொல்லணும். அப்புறம் நமக்குன்னு நம்ம வாழ்க்கை அமைக்க வேண்டியதுதான். விஜய் அவர் வெளியூர் போயிருக்காரு. அவர் திரும்பி வந்த உடனே அவரை பார்த்து ஒரு நல்ல முடிவோட உன்னை வந்து சந்திக்கிறேன். Hello, my dear sweetheart. How are you? Stupid. Ah. Horrorary. Nonsense. Ah. I am sorry. Madam. Madam. உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. நான் உங்களை மனசார விரும்புறேன். நீங்க இல்லாம இனிமே என்னால ஒரு நாள் கூட தூங்க முடியாது. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? பின்னையாமா கத்துன? ஐயோ, இவர என்ன பார்த்து விசில் அடிச்சதுக்காகவோ இல்ல இடிச்சதுக்காகவோ கத்தலைங்க. எங்க ரெண்டு பேரும் கல்யாணமே ரெண்டு வருஷம் ஆச்சு. அத மறந்துட்டு இன்னும் என் பின்னாடி விசில் அடிச்சு சுத்திட்டு இருக்காருன்னு நினைச்சுதான் கத்துன. நமக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சா? இத ஏன் நீ முதல்லயே என்கிட்ட சொல்லல? ஐயோ, இந்த கட்டரம் எங்க போய் அடிச்சுக்கிறதுன்னு புரியல. கருமோ, எனக்கு ஞாபகம் மறந்து வியாதிங்கிறதே மறந்துட்டே. ஐயா வந்துட்டாரா? ஐயாக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். இன்னும் கொஞ்ச காலத்துக்கு கம்பெனி வேலை உட்பட அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. அதிர்ச்சியான விஷயங்கள் அவர் காதலியே விடக்கூடாது. முக்கியமா அமைதியாவும் நிம்மதியாவும் அவரை வச்சுக்க வேண்டிய பொறுப்பு மனைவியான உங்க கையில தான் இருக்கு. உண்மையை சொல்ல போனா நீ இல்லாம ஒரு நாள் கூட என்னால கற்பனை பண்ண முடியல. நீ எனக்கு வேணும் முஞ்சு, ஒவ்வொரு நிமிஷமும் வேணும். இப்பயே வேணும்னா விஜய், ரஞ்சித் ஒரு விபத்துல சிக்கி அடிபட்டிருக்காரு. அவர்கிட்ட எந்த அதிர்ச்சி தரும் செய்தியும் சொல்ல வேண்டான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. சொன்னா அவர் உயிருக்கே ஆபத்தான். அப்ப எப்ப நம்மளை பத்தி சொல்ல போற? எனக்கு கிடைக்கிற முதல் சந்தர்ப்பத்துல. அது இன்னைக்கும் நாளைக்கும் நான் தான் என்னால கஷ்டப்பட்டு காத்திருக்க முடியும். விஜய், உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா எனக்காக, என் காதலுக்காக கண்ணியமா என்னை காப்பாத்தின அவரை காப்பாத்துறது என் கடமை இல்லையா? இந்த நேரத்துல அவரை கைவிட முடியுமா? நீயே சொல்லு. உனக்காக காத்திருக்கிற என்னோட வலியும் வேதனையும் குறைஞ்சதில்லை. அது நீ மறந்துடாது. ஓகே.
இதுதான் சரியான தற்கொலை. தூக்கம் மாத்திர வெடி மருந்தெல்லாம் சரியா வேலை செய்யாது. இது நிச்சயம் சக்சஸ் ஆயிடும். ஹலோ பிரதர், ஒன் மினிட் நில்லுங்க. பிளீஸ் ஸ்டாப். நீ கொஞ்சம் இந்த பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு ஃபுல் பாட்டில குடிச்சிட்டேன். இப்போ இங்க பிரச்சனை, கழுத்துல டை எப்படி மாட்டுறதுன்னு தெரியல. நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். கமான், கூச்சப்படாதீங்க, என் கழுத்து தானே. கமான், மாட்டி விடுங்க சார், கொஞ்சம் உதவி பண்ணுங்க டை கட்டுறதுக்கு. சாக போற நேரத்துல டிஸ்டர்ப் பண்றீங்களே. சரி. கை கட்டி விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன யாருக்குமே பிடிக்கல, அதனால இந்த கல்லை கட்டிக்கிட்டு கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம் இருக்க. யாருக்குமே பிடிக்கலன்னா தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படி உங்களை யாருக்கு பிடிக்கல? என் பொட்டாட்டிக்கு பிடிக்கல. என்ன ஜாபகம் பருத்தினு திட்டுறா. ஸ்கூல் பசங்கள்லாம் என்ன பார்த்தா கல்ல எடுத்து அடிக்கிறதுங்க. இத பார்த்தா நாய் எல்லாம் குறைக்குது, குறைகெல்லாம் படிப்பு காட்டுது. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உயிரோடு இருக்கணும்னு அவசியம் இல்ல, சாக வேண்டியது. கமான், ப்ரொசீட் குயிக் குயிக். தேங்க்யூ. ஒன் மினிட். நீ சாகிறதுக்கு முன்னாடி என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சாகு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படிங்கறது நானும் என் பொண்டாட்டியும் தான். எங்களுக்குள்ள சண்டையே வராது. அவ என்னை எப்படி திட்டினாலும் சரி, நான் இந்த கல்லு மாதிரி இருப்பேன். இரிய, சாகிறதுக்கு அவசரப்படாத. என் கேரக்டரை பத்தி சொல்லிட்டு இருக்கல, கேட்டுட்டு அப்புறமா சாவு. என் கழுத்துல கல்லை கட்டி கடல்ல தூக்கி எறிஞ்சாலும் சரி, எனக்கு சாவு வராது. அப்படியே நான் கல்லு மாதிரி நிப்பேன். எனக்கு தண்ணியில சாவு கிடையாதுன்னு ஜோசியக்காரனே சொல்லியிருக்கானே. ஒரு வாட்டி எங்க ஊருக்குள்ள வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிருச்சு. ஆனா நான் மட்டும் சாகல. என்ன, நான் கல்லு. அப்படா இந்த கல்ல தூக்கி போட்டுட்டு சாகல ஆகலாம். நான் ஏன் இன்னும் நனையாம இருக்கிறேன்? அதான் கல்ல கட்டிக்கிட்டு விழுந்துட்டேனே. இது என்னது? இது டை எப்படி நம்ம கழுத்துக்கு வந்தது? கல்ல கட்டிட்டு விழுந்தது நானு. மேல இருந்து பாத்துக்கிட்டா இருக்க, விழுந்து காப்பாத்தியா? எனக்கு நீச்சல் தெரியாதுங்கிறது மறந்து போச்ச. உனக்கு நீச்சல் தெரியாதா? பாருமா, நான் சொல்றத நல்லா கேளு. எம்டியோட கழுத்துல பட்ட கத்தி காயத்தோட போயிடுச்சு. கண்ணறிஞ்ச கனவை, சீரான சம்சாரம், கண் பட்டுச்சோ செய்வினையோ யார் கண்டா? ஓ மாங்கல்யம் பலமா இருக்க, பெரியவ சொன்ன வழியில போ. நீ உடனடியா சுமங்கலி நோன்பு ஆரம்பிமா. எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் கஷ்டம் இல்லம்மா. வரலட்சுமி மனசார வேண்டிண்டு 20 நாளைக்கு அன்ன ஆகாரம் தொடாம நீராகரம் மட்டும் சாப்பிட்டு சாயங்காலமும் காலையிலும் பூஜை பண்ணா எம்டி தீர்க்காயுசா இருப்பார். உங்க ஆத்துக்காரர் நல்லா இருந்தா எல்லாருமே நல்லா இருப்பாளோ இல்லையோ. இந்த பிரார்த்தனைனால ஓ மாங்கல்யம் ஆண்டாண்டு காலம் பலமா இருக்கும் பாரு. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, கரண்ட் பில்ல கட்டல அதான்.
இதெல்லாம் என்ன? இதெல்லாமா? உன்னுடைய பிறந்த நாளைக்கு இந்த ஏழையால முடிஞ்சது, இவ்வளவுதான். Thank you விஜய், thank you very much. இந்த Happy birthday to you, happy birthday to you, happy birthday to my dear beautiful Manju, and may God bless you. விஜய், நீ சாப்பிட்ட, எனக்கு வேண்டாம். ஏய், இது உனக்காக, உன் பர்த்டேக்காக வாங்கின கேக், நீ தான் முதல்ல சாப்பிடணும். பரவாயில்ல, என் பங்கு எடுத்து வச்சிடுறேன், நாளைக்கு சாப்பிடுறேன். இன்னைக்கு தான் உன் பிறந்த நாள், இப்ப ஒரு பீஸ் சாப்பிடு, மீதியை நாளைக்கு வச்சு சாப்பிடு. ஓகே, வேண்டாம் விஜய், ப்ளீஸ். என்ன நீ குழந்தைத்தனமா பிடிவாதம் பிடிக்கிற? இன்னைக்கு என்ன விரதமா? ஆமா, விரதம் தான். விரதமா? நீயா? இதையெல்லாம் நம்பாத நீ எதுக்காக விரதம் இருக்க? நாம விரும்பாத நம்பிக்கையிலாவது விடுவு கிடைக்காதான விரதம் இருக்கு. ரஞ்சித்தோட உடம்பு குணமாகறதுக்கு சுமங்கலி பிரார்த்தனை விரதம் இருக்கு. 20 நாள் வெறும் நீராகாரம், இன்னைக்கு தான் கடைசி நாள், அதான் நாளைக்கு. தெரியுதுல ஏன் தெரியுமா? என் ரத்தத்தை பித்து இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப புரியுதா? தாலி உண்டானது, இப்போது தாலி ரெண்டா.
கண்ணாளனா பின்னாளில் உறவான மணவாளனா இரு தேரில் ஒரு தேகமா பெண் வாழ்வில் இது என்ன புது வேதமா ஒரு கண்ணை மூடி நான் தூங்கவா எது நீதி என்று யார் சொல்வதோ அன்பென்ன பொய் மறக்காமல் பல் பிடுங்க வேண்டும் டாக்டர் என்ன பல்ல புடுங்கணும் ஓகே எந்த பல்லு ஏன் டாக்டர் குழப்பறீங்க அதத்தான் மறந்துட்டேன் உங்களா பார்த்து புடுங்கிடுங்க சரி வாய் தர சொல்லல துட்டி இல்ல சும்மா நின்று பாரு போயிடாது போயிடாந்தால் ஒரு புடி மண்ணாடி வச்சிருப்போம் மானம் கட்ட பசங்க இங்க கவனி மெட்ராஸ் மைசூர் பம்பாய் கல்கத்தா கராச்சி டெல்லி கொழும்பு ஹைதராபாத் பாட்டா குவெட்டா லாகூர் பிஷாவர் சிம்லா அலகாபாத் லக்னோ காசி ரங்கூன் சிங்கப்பூர் கோலாலம்பூர் திருவனந்தபுரம் காரைக்கால் பாண்டிச்சேரி ஷாங்காய் காண்டன் டோக்கியோ ஈடன் சுயஸ் அங்காரா லண்டன் பாரிஸ் ரோம் பெர்லின் ஏதன்ஸ் வியன்னா வாசா மாஸ்கோ எடின்பர்க் நியூயார்க் ரியோ டி ஜெனிரோ கெய்ரோ கேப்டவன் கான்பரா அடிலெட் சிட்னி இத்தனை ஊரில் சுத்தி பிரக்காத பெற்ற பாம்புகள் பாம்பிலேயே எத்தனை வித இருக்கின்றது சார் அதை கட்டி விரியன் சொல்றான் கண்ணாடி விரியன் சொல்றான் நல்ல பாம்புக்கு சொல்ல பச்சை பாம்புக்கு சொல்றான் சார் இந்த பாம்புகள் கடிச்சா இந்த தாயத்தை கட்டுங்கோ விஷம் ஏறாது ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சாம்பிராணி போட்டு தூவம் காமி கையில கட்டு முண்டாவில கட்டு கழுத்துல கட்டு ஆனால் இடிப்பிலை மாத்திரம் கட்டாதே ஏனென்றால் அங்கே தான் மனிதனுடைய மர்மஸ்தானம் இருக்கிறது இந்த தாயத்தை வாங்கலன்னா ரத்தம் கைக்கு சாவிங்கோ மஸ்தான் சொல்லிவிட்டான் மஸ்தான் சொல்லிவிட்டான் சொல்லுபா ஒரு நல்ல பொள்ளங்காயா நீளமான பொள்ளங்காயா குடுங்க சாப்பிட்டா ஞாபக சக்தி நிறைய வருமா இங்க இருக்கிறதுல எதை வேணாலும் கண்ணு மூடி எடுத்துக்கப்பா எல்லாமே நல்லதுதான் நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியாதுங்க நீங்களே சொல்றீங்க எல்லாமே நல்லதுன்னு நல்லதுல ஒன்னே எடுத்துக்கணும் போச்சு அப்ப நான் வரட்டுங்களா வரங்க அப்புறம் சந்திப்பா என்னது தெரு பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகுது இன்னும் தெரு ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கு நம்ம தான் வளைஞ்சு வளைஞ்சு போறோம் எக்ஸ்கியூஸ் மீ பிரசாஸ்பத்திரிக்கு எப்படி போகணும் கர்ப்பத்தோட போகணும் எந்த வழியா போகணும் இப்படி ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல என்ன ஆச்சு இவனுக்கு தொடப்பு குச்சிய மந்திச்சு விட்டா மாதிரி ஓடுறான் இந்த பொருளகாய வெட்டி கறி பண்ணு
ஞாபகம் மறந்து உனக்கு திட்டுவாயி ரெண்டுத்துக்கும் சரியா போச்சு. மஞ்சு, விஜய், நீ எப்படி இங்க? இங்க வேலை காலி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்ளிகேஷன் கொடுத்து போலான்னு வந்தேன். நீ கடவுளே நமக்கு இந்த தனிமையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. மஞ்சு, உனக்கு ஞாபகம் இருக்கா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு இடத்துல தனியா உன் கைய தொட்டப்ப எவ்வளவு கொச்சுக்கிட்ட. இப்ப நினைச்சா கூட சிரிப்பா வருது இல்ல? விஜய், நான் ரஞ்சித்தோட வந்திருக்கேன். யாராவது பார்த்தா? நான் வெளியே போகணும். இல்ல, இந்த ஜென்மத்துல நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேன். மஞ்சு, நான் காமுகன் இல்ல, காதலன். ரத்தமும் சதையும் உள்ள காதலன். என்னுடைய திசுக்களை கூட பசி இருக்கு. அதுக்காக என்ன வெறி பிடிச்ச காம்புங்கன்னு நினைச்சிடாத. எனக்கு நீ வேணும், உன் மனசு வேணும். இத சொல்லிக்க என்கிட்ட கூச்சமோ வெக்கமோ கிடையாது. என்கிட்ட போலித்தனம் கிடையாது. ஐ எம் எ லவர், லவர் அண்ட் எ பேஷனட் லவர். கண்ணீரிலே கால்கள் எப்போது
போக்கிலே காதல் எப்போதும் பெண் போக்கிலே மேகங்கள் இல்லா வானம் உண்டா சோகங்கள் இல்லா வாழ்வு உண்டா அலையில்ல என்னும் கடல் ஒன்று உண்டா யாரோடு யார் என்ற கேள்வி விதி வந்து விடை சொல்லுமா கடலோடு நதி கூட காயும் என் கண்ணீர் காயாதம்மா மறக்காம எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணிட்டேன் இத போய் வீட்டுல முதல்ல சொல்லணும் என்ன இது எல்லாரும் என்னையே பாக்குறாங்க எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க நினைக்கிறேன் ஒரு பாக்கெட் சிகரெட் கோல்ட் பிளாக் ஃபில்டர் கிங் தரேன் சார் பில்ஸ் கிங் அதே மாதிரி இருக்குதுன்னு அதை கொடுத்துடாதீங்க கோல்ட் பிளாக் ஃபில்டர் கிங்ஸ் கொடுங்க என் மேல அவ்வளவு சந்தேகம் இருந்தா நீங்களே பார்த்து எடுத்துங்க சார் என்னையே பாக்குறீங்க நான் சிகரெட் குடிச்சா உங்க தலையா வெடிச்சு போவோம் என் வாயே எரிஞ்சு இருதயமே வெடிச்சாலும் நான் சிகரெட் குடிக்கிறத நிறுத்த போறது இல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன் கேட்டுக்குங்க எனக்கு அப்ப வயசு 13 சும்மா பேச ஆரம்பிச்சேன்னா சிவகாசி பொட்டாசு மாதிரி வெச்சு தள்ளிடுவேன் 1962 நவம்பர் 22 கென்னடி சுட்டு கொல்லப்பட்ட நாள் அன்னைக்குதான் நான் சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சதே இதை எவ்வளவு வீட்டுல போய் வத்தி வச்சுட்டா குடும்பமே வெடிச்சு போச்சு ஏன் எல்லாரும் காதை மூடிக்கிறீங்க சிகரெட் பிடிச்சா புகை வரும் மூக்கம் மூடுறது நியாயம் மூக்கம் மூடுறதுக்கு பதிலா காதை மூடிக்கிறீங்க காதை மூடிக்கிறதுக்கு பதிலா மூக்கம் மூடிக்கிறீங்க கொஞ்ச நாளாவே எல்லாரும் குழம்பி போயிருக்கிறீங்க நம்ம நாட்டுல எல்லாரும் அடுத்தவன் வேலைக்கு தான் வேட்டு வைக்கிறானுங்க அவன் அவனுக்கு தெரியாது அவன் தனக்கே வேட்டு வச்சுக்கிறான்னு என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ற எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு இருக்கிறது சிகரெட் இல்ல பட்டாசு தாட்டை யாராவது சொல்லியிருக்க கூடாதா மஞ்சு ரெடியா 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுறேன் ஏதோ விழாக்கு போனோம்னு சொன்னீங்க என்ன விழான்னு சொல்லலையே சிறந்த தம்பதிகளுக்கான போட்டி நாம நடுவரா இருந்து செலக்ட் பண்ணுமா
பரிசும் வழங்கணுமா. மஞ்சு, இதுல என்ன பெரிய ஜோக்னா, பொருத்தமான தம்பதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு பொருத்தமில்லாத தம்பதியான நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகே, கம் ஆன், கெட் ரெடி. ஹலோ மஞ்சு, நான் விஜய் பேசுறேன். விஜய், நான் தான். மஞ்சு, உன்ன நான் உடனே சந்திச்சாகணும். விஜய் ப்ளீஸ், இன்னைக்கு முடியாது. நான் இப்போ அவரோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு புறப்பட்டு இருக்கேன். உனக்காக நான் இங்க புழு மாதிரி துடி துடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ விருந்து விழான்னு சுத்திக்கிட்டு இருக்க. பழ போடு ஜென்மன்டா. விஜய், மஞ்சு எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். உனக்கு நான் வேணுமா வேணாமா? விஜய், என்ன இது குழந்தை தனமா பேசிக்கிட்டு? உனக்கு நான் வேணுமா வேணாமா சொல். விஜய், ஸ்டாப் இட். You tell me, உனக்கு நான் வேணுமா வேணாமா? விஜய், நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு உல்லாச வாழ்க்கை வாழல. நீ என் நேர்மையை சந்தேகிக்கிற. அதான் என்னால தாங்கிக்க முடியல. அதான் என்னால தாங்கிக்கவே முடியல. நான் உன் நேர்மை. மஞ்சு, அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு பண்ணுவோம். நீங்க உடனே புறப்பட்டு வா. நம்ம ரெண்டு பேரும் விஷத்தை குடிச்சு செத்து போயிடலாம். என்ன சொல்ற விஜய்? பைத்தியம் மாதிரி பேசாதே. நான் உண்டு பைத்தியம். உனக்கு வாழணும், ஓகே, நீ வாழ். பட் எனக்கு விஷத்தை கொடுத்துரு, கொன்னுடு. You kill me. விஜய், please. You kill me. விஜய், are you all right? You kill me. You kill me. மஞ்சு, மஞ்சு, மஞ்சு. சொன்ன மொழி நீர் மீது விழலா? கண் விழிக்கும் முன்னே எந்தன் கண்ணி என்ன ஆனா? கட்சி மாறும் பெண்ணே, நீயும் காட்சி மாறி போனாய். சிறையில் இருந்த பொழுது சிறகு கொண்டு வெளியில் வந்து சிறகு கிழந்து நின்று thank you.
விதி ஏன் இந்த கதி ஏன் இந்த வலியோ ஆண் உள்ளவரை பெண் உள்ளவரை தான் இந்த நிலையோ ஆசை கொண்ட பெண்மை ஊரில் ஆடுகின்ற பொம்மை சேலை மாற்றும் போதே சேர்த்து ஆடை மாற்றும் உண்மை பழைய நினைவில் இதய முழுதும் இளைய பறவை சிறகை விரித்து வருக கடுவாரும் இளம் பூங்குடி என் தனிமைக்கு பதிலடி அவசரமா வர சொன்னேன். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். உன் ஒருத்தியோட குழப்பத்தினால என் வாழ்க்கை உன் வாழ்க்கை இந்த ரஞ்சித்தோட வாழ்க்கை மூணு பேரோட வாழ்க்கை நரகமாயிருச்சு. உன் முடிவு தான் என்ன சொல்லு? உன் முடிவு தான் என்ன? என்னோட இந்த ஏழையோட வாழ போறியா இல்ல அந்த ரஞ்சித்தோட வாழ போறியா? விஜய் என்னன்னு புரியல. உன்னால புரிஞ்சுக்கவும் முடியாது. பல தடவை ரஞ்சித் கிட்ட நம்ம விஷயத்த சொல்ல வந்து அத சொல்ல முடியாம துடிக்கிறது உனக்கு தெரியாது. என் முடிவால அவர் முடிஞ்சிட கூடாதுன்னு தான் தவிக்கிறேன். உனக்காக நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா உன் தராசு தட்டுல நானும் சமம் ஆயிடுவேனா சொல்லு? அதையும் பண்றேன். I will kill myself. விஜய் ப்ளீஸ். ஒரு முடிவு வந்துட்டேன். காதலும் போரும் ஒண்ணும் வாங்க. நம்ம போராட்டத்துல உன்னை என் தளபதியா நினைச்சேன். உன் கட்டளைக்கு அடி பண்ணிடு. ஒரு போராளியா நான் என்னைய நினைச்சுக்கிறேன். இதுல வர பழியும் பாவமும் நம்ம வதக்கிற வாழ்க்கைக்கு போய் சேரட்டும். இப்ப நான் என்ன செய்யணும்? கட்ம புடவையோட என் பழைய மஞ்சுவாணி அந்த வீட்டு விட்டு வெளியே வரணும். ராத்திரி 11 மணிக்கு உனக்காக நான் அந்த வீட்டுக்கு வெளியே காத்துக்கிட்டு இருப்பேன். சொல்லிக்காமவா? சொல்லிக்காமதான். ஏன்னா சொல்லி ஏற்படுற விளைவுகளை நினைச்சு நீ பயப்படுறதுதான் உன் பிரச்சனை. அத பாராமலே போயிட்டா உன் இஷ்டப்படியே செய்றே. சொல்லாம ஓடி போவேன்னு நான் எதிர்பார்க்கல. என் கிட்ட கூட சொல்லிட்டு போக தோணல இல்ல உனக்கு? டாக்டர் உங்க உடம்புக்கு ஆபத்தாயிடும் சொன்னார். போர்க்களத்துல குண்டு பாஞ்சி சாயாத உடம்பு இத மாதிரி வண்டு கடிச்சா சாஞ்சிட போகுது. ஆனா நீ மட்டும் என்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லியிருந்தா முக்கியமான சில விஷயங்களை பேசியிருப்பேன். தடுத்து நிறுத்தல, தைரியம் சொல்ல. ஏன்னா
எந்த ஒரு கல்யாணத்தையும் கட்டாயப்படுத்தி எல்லாம் காப்பாற்ற முடியாது பாரு. நாலஞ்சு வருஷம் ஜெயில இருந்தவன் உன் காதலன்னு சொன்னீங்க, அப்படி ஜெயிலேந்து வந்தவனுக்கு யார் வேலை கொடுப்பாங்க? அவன் உன்னை வச்சு எப்படி காப்பாத்துவான் அதை பத்தி நீயும் யோசிக்கல, அவனும் யோசிக்கல. ஆனா நான் யோசிச்சேன், அவன் வேலையே தேடாம தனியா தொழில் தொடங்க பேங்க்ல 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கேன். நீ போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா 5 லட்சம் ரூபாய் பாஸ்புக்க உங்ககிட்ட கொடுத்துருப்பேன். இந்த நீ விரும்பியோ விரும்பாமலோ இந்த வீட்டுல வசதியா வாழ்ந்து, ஒருவேளை அவன் உன்னை குடிசையில வாழ வச்சு குடிக்க கஞ்சி கூட கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டா அப்போ நீ என்ன நினைச்சி அடாடா அவரோட வசதியா வாழ்ந்துருக்கலாமேன்னு தோணினா உன் தெய்வீக காதல் என்ன ஆறுது? அப்படிப்பட்ட நிலைமைய நீயும் யோசிக்கல, அவனும் யோசிக்கல. ஆனா நான் யோசிச்சேன், நீ இன்னும் ஒரு தலைமுறை வசதியா வாழ வீடு காரு நகை சேலை எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்க. நீ போயிட்டு வரேன்னு மட்டும் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா எல்லாத்தையும் கொடுத்து உன வாழ்த்தி அனுப்பிப்பேன். மஞ்சு மஞ்சு, what is this? Come on, please. You're too good for me. சத்தியமா என் சுயநலத்துக்கு நான் போக நினைக்கல. இப்படி ஒரு நிலம எந்த பொண்ணுக்கு வரக்கூடாது. நான் உயிரோடு வாழ எனக்கு தகுதி இல்ல. மஞ்சு ப்ளீஸ் மஞ்சு மஞ்சு, ஓகே டேக் ஈஸி டேக் ஈஸி, calm down. ஓகே ஓகே ப்ளீஸ். மஞ்சு 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 ப்ளீஸ் calm down. I said calm down. ஓகே மஞ்சு மஞ்சு, what is this? மஞ்சு ப்ளீஸ் மஞ்சு ப்ளீஸ் மஞ்சு மஞ்சு, you hear me? மஞ்சு 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 மஞ்சு, என்ன சொல்ற மஞ்சு மஞ்சு, என்ன பாரு மஞ்சு மஞ்சு, டாய் நல்லா பாத்துக்க, இதா வீடு பாத்துக்கிட்டேன் பிரதர். வசதியும் அதிகாரமும் உள்ள இடத்துல இருக்கிறவளுக்கு 50,000 இல்ல 5 லட்சம் ரூபாய் ஆனாலும் தூக்கிட்டு வந்து கிழிக்கணும். அந்த ராஸ்கல் ஜெயில இருந்து வந்துட்டான், அவளை அந்த மஞ்சுவை சீரழிக்கிறது தான் அவனுக்கு நான் கொடுக்கிற தண்டனை. Come on. மொத்தம் 60,000 ரூபாய் ஆச்சு. காரியத்தை இன்னிக்கே முடிக்கணும், மஞ்சுவை நான் சீரழிக்கணும், அந்த விஜய அணு அணுவா சாகழிக்கணும். குடிச்சிடலாம், கவலை ஏற்படாதீங்க. Thank you.
I'm sorry, Mr. Ranjith. Manjuoda vaazhkaiyila thondravu koduthirundhavanga rendu rendu per. Nadumura vaazhkaiyila avala chithravatha senjittirundhavan KRD. Avana naan konnuten. Inime avan thondravu kedaiyadhu. மனசாலே தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவன் நான். கேஆர்டியை கொன்னதால எனக்கு தூக்கு தண்டனையோ ஆயுள் தண்டனையோ கிடைக்கும். இனிமே நானும் மஞ்சோட வாழ்க்கையில் குறுக்க வர மாட்டேன், தொந்தரவு இருக்க மாட்டேன். நான் ஒரு பொறுப்பான கணவனா ஆக முடியாம வேணா இருந்திருக்கலாம், ஆனா ஒரு பொறுப்பான காதலனா தான் போக போறேன். இல்ல மஞ்சு, நீ போட்டிருக்கிற தாலி கயிற அதை பத்தி நீ முன்னாடி ரொம்ப சாதாரணமா பேசுவ. கட்டினா தாலி, கழட்டினா வெறும் கயிறுன்னு கிண்டல் கூட பண்ணுவ. நானும் பல தடவை புரியாமலே தலையாட்டிருக்கேன், பட் இப்ப சொல்றேன், தாலிங்கிறது வெறும் அலங்காரம் இல்லை, ஒரு புனிதமான அடையாளம். சில சமயம் சஞ்சலப்படுற பெண்களுக்கு ஒரு ஆயுதமும் கூட. போர்க்களத்துல வாள் இல்லாத வீரனும் கல்யாணத்துல தாலி இல்லாத பொண்ணும் ஒண்ணுதான், பாதுகாப்பு பொறுத்தவங்க. ஒரு ஒரு பொண்ணோட கழுத்துல இருக்கிற தாலிக்கு மரியாதை அந்த தாலியில மட்டும் இல்லை,
அதை கட்டணவனை பொறுத்து தான் கிடைக்குது. ஒரு மென்மையான மனுஷன், மரியாதைக்குரிய மனுஷன், உறுதியான மனுஷன் கட்டின தாலியும் மென்மையா தான் இருக்கும், மரியாதைக்குரியதா தான் இருக்கும், உறுதியா தான் இருக்கும். மிஸ்டர் ரஞ்சித் மாதிரி அப்பேற்பட்ட தாலிய நீ நினைச்சாலும் கட்ட முடியாது, நான் நினைச்சாலும் கட்ட முடியாது. ஏன் இந்த விதியை நினைச்சாலும் கட்ட முடியாது. இந்த உண்மையை படிக்கத்தான் நீ இன்னொன்று பழகணுமோ வாழணுமோ. மஞ்சு, நான் ஒரு அனாதையா தான் பிறந்தேன், ஒரு அனாதையா தான் வாழ்ந்தேன். ஆனா ஆனா அனாதைய சாக விரும்பல. உங்க 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 உள்ளத்துல வாழணும், உங்க உள்ளத்துல வாழணும். நான் ஆசைப்படுறேன். என்ன ஓகே மோ மஞ்சு, மஞ்சு என்ன என்ன மறந்துடாதீங்க மிஸ்டர் ரஞ்சித், என்ன மறந்துடாதீங்க. நான் அனாதை இல்லை மிஸ்டர் ரஞ்சித். மஞ்சு 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 என்ன என்ன மறந்துடாதீங்க. மஞ்சு